வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டி அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய ரோஸ்ட் மில்க் கப் கேக். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிப்போம். அதாவது அவனை ப்ரீஹீட் பண்ற மாதிரி தான், அடுப்புல குக்கரை வச்சுட்டு இது மாதிரி உப்போ இல்லைன்னா மணலோ இல்லைன்னா நீங்க டைரக்டா ஸ்டாண்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கருக்கு எதுவும் ஆகாது, பயப்பட வேணாம். இந்த உப்பை கூட மறுபடியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டாண்டை போட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி வெயிட் எதுவும் போடாமல் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ண விடுவோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு கடாயை வச்சுட்டு அதுக்கு இது மாதிரி ஸ்டாண்டை போட்டுண்டு இதை மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதுவும் ப்ரீஹீட் பண்ணிப்போம். நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 ml பிடிக்கிற டம்ளர் அளவில் கால் டம்ளருக்கு எண்ணெயை எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டம்ளர் அளவில் 1/2 டம்ளருக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம சலிச்சுப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நம்ம. அதாவது சர்க்கரையை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுதான் பவுடர்டு சுகர். இப்போது 1 டம்ளர் மைதா சேர்த்துக்கலாம் நம்ம. தேவைப்பட்டால் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது மாதிரி கடையில் கிடைக்கும் எனி பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் இது மாதிரி ட்ரிங்க் மிக்ஸிங் கிடைக்கும் உங்களுக்கு. ரோஸ் மில்க் பவுடர் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் நான் யூஸ் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள் இதை யூஸ் பண்ணிப்போம் நம்ம. இப்போது பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி பேக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, குக்கிங் சோடா அது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சலிச்சுன்றோம். இப்போது உங்ககிட்ட இந்த ரோஸ் மில்க் பவுடர் இல்லைன்னா பயப்பட வேணாம், ரோஸ் மில்க் எசன்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. பால் லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க, 1/4 டம்ளராக வச்சுருங்க அவ்வளோதான். ஏன்னா பொடி நம்ம சேர்க்க போகிறது இல்லை இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்தபடி பால் லெவலை கம்மி பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இது மாதிரி கலந்துடணும். இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி கிடைக்கும் பாருங்கள், இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸ் இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு, இது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியை சேர்க்க போகிறது இல்லைன்னா 1 ஸ்பூனே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்துன்றோம் நம்ம. இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் நம்மளது சாஃப்டாக வரும். இப்போது இது மாதிரி கப் கேக் இல்லையா, அதனால் கப்புங்களை எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெயை தடவிடலாம். நான் ஜஸ்ட்டு பஞ்சு வச்சுட்டு அப்படியே ஈஸியாக தடவிடுறேன் நான் எல்லாத்துக்கும். அதே மாதிரி பட்டர் பேப்பர் இது மாதிரி சின்ன பீசஸாக நான் சேர்த்துக்கிறேன் நான். இது ஆப்ஷனல் தான், ஈஸியாக எடுக்க வரதுக்கோசரம் தான் நான் பண்ணுறேன். அதுக்கும் கொஞ்சமாக எண்ணெயை தடவிடுறேன். இது மாதிரி எல்லா கப்புக்கும் செஞ்சு வச்சுட்டுலாம் நம்ம. இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுத்து. இப்போது நம்ம இந்த பேட்டரை இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். என்றைக்குமே 1/2 கப்புக்கு சேருங்கோ, அப்போ தான் நம்மளது பொங்கி வரும்போது கரெக்டாக வரும் நம்மளது, இல்லைன்னா வழிஞ்சிடும். 1/2 கப்புக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு தடவை டேப் பண்ணிவிடுவோம். இப்போது இதுக்கு கார்னிஷிங்க்கு இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது இதே மாதிரி 1/7 கப்பு நான் எடுத்துட்டு இது மாதிரி எண்ணெயை தடவின்றேன், பட்டர் பேப்பர் போட்டுன்றேன், கொஞ்சமாக மாவு சேர்த்துன்றேன், அதுலேயும் 1/2 கப்புக்கு சேர்த்துண்டாச்சு. இப்போது அதே மாதிரியே 3 கப்புக்கு ரெடி பண்ணிட்டேன் நான். அதுக்கும் இதே மாதிரியே கார்னிஷ் பண்ணிடுறேன் நான் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுத்து, குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு பிளேட் அதில் வச்சுட்டுலாம் நம்ம. இப்போது அந்த கப்பெல்லாம் இதில் சேர்த்துட்டுலாம் நம்ம. இப்போ பாருங்கள் இது மாதிரி 4த்தையும் வச்சுட்டுலாம் நம்ம. இப்போது இந்த குக்கரை மூடி வெயிட் எதுவும் போடாமல் 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ண விடுவோம் நம்ம. அதே மாதிரி இங்கே கடாயும் 10 நிமிஷம் ஆகிட்டுருக்கு, இங்கேயும் அதே மாதிரியே பிளேட் வச்சுட்டு இது மாதிரி கப்புங்களை வச்சிடலாம் நம்ம. இதுவும் அதே மாதிரி மூடி 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ண விடுவோம் நம்ம. நீங்கள் பாருங்கள் 25 நிமிஷம் ஆகிடுத்து, செக் பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்டாக பேக் ஆகிட்டு வந்திருக்கு, ஒட்டலை. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணுவோம், 25 நிமிஷம் ஆகிடுத்து, இதுவும் ஒட்டாமல் வருது கத்தியில். ஸோ இதுவும் நம்மளது பேக் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இதுவும் எடுத்து வச்சிடலாம் நம்ம, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுங்கெல்லாம் நல்லா ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆறுனா போதும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போது இதை எடுத்துடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு கத்தியை வச்சுன்னு இந்த ஓரங்கள்லாம் ஈஸியாக கட் பண்ணி விட்டுன்றோம் நம்ம, ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக வரும். பாருங்கள் இது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி திருப்பி போட்டால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுத்துன்னு. இந்த பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக வந்துடுத்து பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன்,
கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குல்ல, சூப்பராக ரெடி ஆகிட்டா. இதை மாதிரி மிச்சம் எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துடலாம். நம்ம இப்போது இது குக்கரில் வச்சது, இது வந்துட்டு சின்ன கப்பில் வச்ச கடாய், இது அது அவ்வளோதான், எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. கட் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக கட் பண்ண வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. சூப்பர் டேஸ்ட்டும் கூட இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.